வணக்கம் தமிழா. டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் தேர்வு 2023 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து சோசியல் சயின்ஸ்க்குரிய பாடப்பிரிவுகள் வரலாறு, புவியியல், பொருளாதாரம், அரசியலமை பார்த்துருப்போம். இப்போ நம்ம உயிரியல் படத்தில், அறிவியலில் உயிரியல் படத்தில் பயாலஜி டாப்பிக்கில் என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அனலைசிஸ் பகுப்பாய்வு செய்து அந்த கொடுத்துருக்கோம். இந்த டாப்பிக்கை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்காக படித்தா போதும். ஏன்னா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸில் 10 வகுப்பு ஸ்கூல் புக்ஸ், தமிழ்நாடு ஸ்கூல் புக் தான் கொஸ்டின் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்கூல் புக்ஸை முழுமையான படிக்க போகிறோம். இருந்தாலும் அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்புகளை பகுப்பாய்வு செய்து கொடுத்துருக்கோம். தொடர்ந்து இந்த தலைப்புகளை தான் நம்ம தொடர்ந்து கொஸ்டின் வந்துகிட்டு இருக்கு. டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுகளில் பார்க்கலாம் அந்த டாப்பிக்கில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோட PDF லிங்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தமிழ் அகாடமி டெலிகிராம் சேனலையும் வச்சுருக்கோம். முக்கியம் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிரியல் படத்தை தொடர்ந்து என்னென்ன தலைப்புகளை கேட்டுக்கிட்டுக்காங்கன்னா, பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், தேசிய பூங்கா. எடுத்துக்காட்டால் பரத்பூர் பறவைகள் சரணாலயம், இது தேசிய லெவலையும் இருக்கலாம், தமிழ்நாடு லெவலையும் இருக்கலாம். பறவைகள் சரணாலயம் எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன வகை சிறப்பு வகை பறவை காணப்படுகிறது கேட்கலாம். அதே போல் விலங்கு சரணாலயங்கள், வைல்ட் லைஃப் சாங்சரி, முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது, அதேபோல் தேசிய பூங்கா, முக்கூர்த்தி தேசிய பூங்கா எங்கே இருக்குது, நமதப தேசிய பூங்கா எங்கே இருக்குது, கிர் காடுகள், கிர் தேசிய பூங்கா, காசிரங்கா, இது மாதிரி தேசிய பூங்காக்கள் அமைந்துள்ள இடங்கள், அந்த பூங்காவில் சரணாலயத்தில் காணப்படும் சிறப்பு வகை உயிரினங்களை கேட்கலாம். அடுத்ததாக ரத்தம், ரத்தத்தில் என்னென்ன பகுதி பொருட்கள் இருக்குது, அந்த பகுதி பொருள் எப்படி வகைப்படுத்துகிறாங்க, ரத்த ஓட்டம் அப்படின்னா யார் கண்டுபிடிச்சா, அதில் என்னென்ன ரத்த செல்கள் காணப்படும், அது ரத்த செல்லோட வகைகள் என்ன, அதோடைய சிறப்பு பண்புகள் என்ன கேட்பாங்க. அடுத்து இதயம், இதயத்தோடைய அமைப்பு, இதே போல் இதயம் செயல்படக்கூடிய விதம் அப்படிங்கிறதான் கேட்குறாங்க. இப்போ ரத்த ஓட்ட மண்டலம், மனித உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னாவே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மண்டலமாக ரத்த ஓட்ட மண்டலம் மற்றும் இதயத்தை சொல்லலாம். அடுத்ததாக வைட்டமின்கள், நம் உடலுடைய உடலியல் செயல்பட ஒழுங்குபடுத்தக்கூடிய ஊட்டச்சத்து வைட்டமின்கள், வைட்டமின்கள் என்னென்ன வைட்டமின்கள் இருக்குது, என்னென்ன வகை இருக்குது, வைட்டமினோட வேதிப்பெயர் என்னது, வைட்டமினுடைய வேதிப்பெயர் என்னது, அந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னது அப்படின்னு கேட்பாங்க. அந்த விட்டமின் குறைபாடு நோயை சரி செய்யக்கூடிய உணவு வகை என்னது, அந்த விட்டமின் எந்த உணவில் அடங்கியிருக்கு, இந்த விட்டமின் குறைபாட்டு என்ன நோய் வருது, இந்த விட்டமினோட வேதிப்பெயர் என்னது, இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து தாதுப்புகள், என்னென்ன வகை தாதுப்புகள் மனிதனுடைய வளர்ச்சிக்கு பங்காற்றுறது, பெரும் தானியங்கள், பெரும் தாதுப்புகள், நுண் தாதுப்புகள் என்னென்ன வேலை செய்யுது, இப்போ கிட்டத்தட்ட கால்சியம் என்ன வேலை செய்யுது, பொட்டாசியம் என்கிற தாதுப்பு என்ன வேலை செய்யுது, இரும்பு அப்படிங்கிற தாதுப்பு என்னென்ன தேவையாக இருக்குது மனிதனுக்கு அப்படிங்கிறது கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் இது வைட்டமின்கள், தாதுப்புகள். அடுத்ததாக புதைப்படிவ எரிபொருட்கள், புதைப்படிவ பொருட்கள் சொல்லுவாங்க, நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு, இந்த புதைப்படி எரிபொருட்கள் வந்து தொடர்ந்து கொஸ்டின் கேட்பாங்க. கிடைக்கக்கூடிய இடம் எங்கெங்கே கிடைக்கிது, அதோடைய வகைகள் என்னங்க கேட்பாங்க. அடுத்து வேர் தண்டு இலை, இந்த வேர் தண்டு இலை இதோடைய அமைப்பு, அதோடைய பண்புகள், அதே போல் இந்த இதோடைய மாற்றுருக்கள், எடுத்துக்காட்டாக வேரின் மாற்றுருக்கள், ஆணி வேரின் மாற்றுருக்கள் எது, சல்லி வேர், அதாவது வேற்றிட வேறு மாற்றுருக்கள் எது, தண்டு, தண்டில் என்னென்ன வகைகள் இருக்குது, தரையொட்டிய தண்டு என்ன, தரையில் தண்டு என்னது, தரையில் ஓடுதல் என்னது, அதாவது இலைகள் முக்களாக மாறுபடும், இது மாதிரி மாற்றுருக்கள் கேட்பாங்க. அடுத்த தாவர ஹார்மோன்கள் என்னென்ன வகை இருக்குது, எடுத்துக்காட்டு ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்சிசிக் அமிலமண்டியத்திலின், தாவ எதுக்கு வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்குது, ஒவ்வொரு ஹார்மோனுடைய சிறப்பு பண்பு யார் யார் கண்டுபிடிச்சிருக்கா, அவருடைய அறிவியல் அறிஞர்கள் பற்றி கேட்பாங்க. அடுத்து மனித நோய்கள், நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா காற்றின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் போன்ற கடத்திகள் மூலமாகவும், அதே போல் கொசுக்கள் மூலமாகவும், பறவைகள் மூலமாகவும், நுண்ணுயிரிகள் மூலமாகவும் நோய்கள் பரவுகிறது, மரபியல் நோய்கள் இருக்குது. அப்போ அந்த நோய்கள், நோயை உருவாக்கக்கூடிய கிருமி, அதை தடுக்கக்கூடிய முறைகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசோவா, இந்த வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை புரோட்டோசோவா போன்ற நுண்ணுயிர்களுடைய அமைப்பு, அது எங்கெங்கே காணப்படுகிறது அப்படி அமைப்பு, அதோடய வகைகள், சிறப்புத்தன்மைகள் பார்க்க போகிறோம். அதே போல் இதனுடைய குறைபாட்டு நோய்களையும் பார்க்க போகிறோம். அது குறைபாட்டு நோய்கள் அதை உருவாக்கக்கூடிய வைரஸாக, பாக்டீரியாவாக, பூஞ்சையாக, புரோட்டோசோவா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே போல் உறுப்பு மண்டலம், மனித உடலில் காணப்படும் முக்கியமான உறுப்பு மண்டலங்களான மனித நரம்பு மண்டலம், சுவாச மண்டலம், கழிவுநீக்க மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், செரிமான மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், எலும்பு மண்டலம், தசை மண்டலம், இது போன்ற உறுப்பு மண்டலங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கும் நல்லா படித்தோம். அதே போல் நாளமில்லா சுரப்பி மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள் சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் பற்றி தான் ஹார்மோன்கள், என்னென்ன சுரப்பிகள் நம்ம உடம்புல காணப்படுறது, அந்த சுரப்பிஸுடைய ஹார்மோன் என்னது, அதனுடைய பண்புகள், இனப்பெருக்க ஹார்மோன்கள், உடல் வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோன்கள், இதோடைய அந்த ஹார்மோன்கள், அவருடைய சிறப்பு பண்புகள், அவருடைய சிறப்பு பெயர்கள்லாம் பார்க்கலாம். அடுத்ததாக செல் நுண்ணுறுப்புகள், செல், செல்லுடைய வகை, தாவர செல், விலங்கு செல், செல் நுண்ணுறுப்பு என்னென்ன காணப்படுது, எடுத்துக்காட்டால் உக்கரு, செல் சுவர், பிளாஸ்மா சவ், சைட்டோபிளாஸ்மோ, மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் வலைப்பினல், லைசோசோம், ரிபோசோம், சென்ட்ரியோல், கோல்ஜி பாடி, இதுபோல்கிட்ட ஒவ்வொரு நுண்ணுறுப்புகள் என்னென்ன வேலை செய்யுது, அதுக்கு என்னென்ன சிறப்பு பெயர்களாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அடுத்ததாக முக்கியமான இனங்கள் பசுவினங்கள், காளை இனங்கள், கோழி இனங்கள், தேனீ இனங்கள். இது உள்நாட்டு இனங்கள் இருக்குது, அயல்நாட்டு இனங்கள் இருக்குது. இந்த பசு, காளை, கோழி, தேனீ இதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்து உணவூட்டம் வகை. இந்த உணவூட்டத்தில் நிறையா வகை இருக்குது, தற்சார்பு, பிரச்சார்பு. பிரச்சார்புலேயே பார்த்தீங்கன்னா சாறு உண்ணி, ஒட்டு உண்ணி, அதே மாதிரி சிறப்பு வகை உணவூட்டம் என்ன சொல்ல, பூச்சி உண்ணும் தாவரங்கள் எதுன்னு கேட்பாங்க. இந்த உணவூட்ட வகையிலேருந்து கொஸ்டின் கேட்க தொடர்ந்து. அடுத்து இனப்பெருக்கம். இனப்பெருக்கங்கிற தாவரங்களையும் விலங்குகளையும் இருக்குது. தாவரங்களுடைய இனப்பெருக்கம் மலர் தான், மலருடைய அமைப்பு அது அதுலேருந்து கேட்பாங்க. அதே போல் விலங்குகள் இனப்பெருக்கம், மனிதர்களுடைய இனப்பெருக்கம் மலரும் கேட்பாங்க. அடுத்து உயிரி உரங்கள், உயிரி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், கலைக்கொல்லிகள், இதிலிருந்தும் கொஸ்டின். உயிரி உரங்களெலாம் பயன்படக்கூடிய இது எது, பூச்சிக்கொல்லி எதாவது பயன்படக்கூடிய, கலைக்கொல்லிங்கிறது எது, அது கலைக்கொல்லி மட்டும் இல்லை, எலிக்கொல்லி இருக்குது, பூஞ்சைக்கொல்லிகள் கூட இருக்குது. அடுத்து வளர்ப்பு முறை, படிப்பு, அறிவியல். வளர்ப்பு எடுத்துக்காட்டாக காய்கறி வளர்ப்பு முறை என்னது, தேனீக்கிளை வளர்க்கக்கூடிய முறை என்னது, வைரஸ் படிப்பு என்னது, பாக்டெப்டி படிக்கக்கூடிய அறிவியல் பிரிவுக்கு என்னது, அதான் வளர்ப்பு முறை, படிப்பு, அறிவியல் பிரிவு வந்து கேட்குறாங்க. அடுத்து புகையிலை, புகையிலை அப்படி எந்த தாவரத்திலிருந்து புகையிலை பெறப்படுகிறது, புகையிலை ரெண்டு வகையான தாவரத்திலிருந்து பெறப்படுது, புகையில் புகையில் என்ன வேதிப்பொருள் இருக்குது, புகையிலிருந்து வெளிவரக்கூடிய வேதிப்பொருட்கள் என்ன, அதுபோல் கொஸ்டின் அப்போ இதெல்லாம் என்ன தீமைகள் ஏற்படுது அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து இருசொல் பெயரிடும் முறை, இருசொல் பெயர் ஃபஸ்ட்டு யார் அறிமுகப்படுத்துகிறா, யார் செயல்படுத்துகிறா, சில தாருடைய இருசொல் பெயர், விலங்குடைய இருசொல் பெயர் இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து திசு, திசுனா என்னது, திசுடைய வகைகள் என்னது, எங்கெங்கே காணப்படுதுன்னு கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான திசுகள் என்ன, சைலம், புலயம், சைலம் என்னென்ன வேலை செய்யுது, புலயம் என்ன வேலை செய்யுது, அதோட என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறது கேட்பாங்க. அடுத்ததாக ஐந்துலக வகைப்பாடு, ஐந்துலக வகைப்பாடு அப்படின்னா உயிரினங்கள் ஐந்து வகையை வகைப்படுத்துகிறாங்க. எடுத்துக்காட்டால் மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்கு, அதுக்குள்ளே என்னென்ன அடங்கியிருக்கு, ஒரு சிறப்பு பண்புகளை கேட்பாங்க. அடுத்து மூளை, மூளை மூளையில் என்னென்ன பகுதியில் காணப்படுது, என்னென்ன பாங்க காணப்படுது, அது என்னென்ன பயன் தருது, அது நெர்வோ சிஸ்டம் சொல்லுவோம், நெர்வோ சிஸ்டத்தில் மூளையும் தண்டுபடம் வந்துடுது. அந்த மூளை எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க, அதுக்கு என்ன இருக்குது, அது என்ன சிறப்பு வேலைகளை செய்யுது அப்படிங்கிறது கேட்குறாங்க. அடுத்து அமினோ அமினங்கள், கொழுப்பு அமினங்கள், அமினோ அமினங்கள் நம்ம உடலில் எவ்வளோ அமினோ அமினம் காணப்படுது, கொழுப்பு அமினங்கள் என்ன காணப்படுது, வேறு எதாவது உயிரினங்கள் காணும் கொழுப்பு அமினங்கள் கூட கேட்பாங்க. அடுத்தனுடைய பார்வை உறுப்பு, புலன் உறுப்பு முக்கியமான உறுப்பு, நாம் உலகினை காண பயன்படும் ஒற்றை சாளரங்கள் தான் கண், கண்ணுடைய அமைப்பு, அது செயல்படக்கூடிய விதம், கண்ணுடைய பாகங்கள் சம்மந்தமான கோஷ்டின் கேட்பாங்க. அடுத்து ஊட்டச்சத்து, அதனால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய்கள், அதனுடைய அறிகுறிகள் இதெல்லாம் கேட்பாங்க. ஊட்டச்சத்து, குறைபாட்டு நோய்கள் கேட்பாங்க. அடுத்ததாக மரபு சாரா வளம், மரபு சார்ந்த வளம், மரபு சாரா வளம் என்ன, புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் தான் மரபு சாரா வளம், புதுப்பிக்க இயலாத வளங்கள் தான் மரபு சார்ந்த வளம். அப்போ அந்த மரபு சாரா வளங்கள் எதாவது, மரபு சார் வளங்கள் எதாவது அப்படிங்கிறது கேட்பாங்க. அடுத்து பச்சையம், இப்போ ஒளிச்சரிக்கை தேவை செய்வதற்கு தேவையான முக்கியமான ஒரு இது என்னது, பச்சையம், பச்சையத்தில் என்னென்ன உலகம் இருக்குது கேட்பாங்க. பச்சை எதுக்கு பயன்படுது, அதோடய பேர் என்ன, பசு கணியங்கள், கணியங்கள் என்னென்ன வகையை கேட்பாங்க. அடுத்து புற்றுநோய், புற்றுநோயை படி படிக்கக்கூடிய பிரிவு, புற்றுநோயின்னு என்னது, அது என்னென்ன பண்புகள் சிறப்பு இருக்குது, புற்றுநோயோட வகைகள் எந்தெந்த உறுப்புகள் வந்தால் என்ன வகை புற்றுநோய் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து சுவாசம் ஒளிச்சேர்க்கை, சுவாசம் ஒளிச்சேர்க்கை எங்கெங்கே நடக்குது, என்ன வகை படிநிலைகள் நடைபெறுகிறது, அது மாதிரி கொஸ்டின் கேட்க மாதிரி ஆக்டிவேஷன், சுவாசம் ஒளிச்சேர்க்கை, ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி டாப்பிக்கில் இருந்தால் தொடர்ந்து உயிரியல் பாடத்தில் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ என்ன டாப்பிக்லேருந்து கேட்குறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா திரும்ப இருக்கா பார்க்கலாம். இதோட PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தமிழ் அகாடமி டெலகிராம் சேனல் இருக்கும். ஃபஸ்ட்டு பறவைகள் சரணாலயம், விலங்கு சரணாலயம், தேசிய பூங்கா. அடுத்து ரத்தம், ரத்தத்துடைய வகைகள், ரத்த ஓட்டம், ரத்த செல்கள், பிளாஸ்மா புரோட்டீன், இதயம், அதோடைய அமைப்பு, செயல்படும் விதம். அடுத்து வைட்டமின்கள், வைட்டமின் வகை, வைட்டமின் குறைபாடு நோய், வைட்டமினுடைய வேதிப்பெயர், வைட்டமின் உணவுகள் கேட்பாங்க. தாது உப்புக்களுடைய வகைகள், தாதுப்படைய செயல்படக்கூடிய விதம், சிறப்புகள். அடுத்து புதைவடிவ எரிபொருட்கள், அடுத்து வேர், தண்டு, இலை மற்றும் அதனுடைய மாற்றுருக்கள், தாவர ஹார்மோன்கள், அடுத்து நோய்கள், மனித நோய்கள். அடுத்ததாக வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசுவாவுடைய அமைப்பு, பண்புகள், அதனால் பரவக்கூடிய நோய்கள் தாவரங்களிலும் விலங்குகளிலும். அடுத்து உறுப்பு மண்டலங்கள் பார்த்தோம், உறுப்பு மண்டலங்கள். அடுத்து நாலமில் சுரப்பு மண்டலம், சுரக்கூடிய வேதிப்பொருள் ஹார்மோன்களை பற்றி பார்க்குறோம். அடுத்து செல் நுண்ணுறுப்புகள். அடுத்ததாக பசு, காளை, கோழி மற்றும் தேனீ இனங்களை பற்றியும் நம்ம பார்க்குறோம். உணவூட்டம், அதனுடைய வகைகள். அடுத்து இனப்பெருக்க மண்டலம், தாவரங்கள், விலங்குகள். அடுத்து உயிரி உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், கலைக்கொல்லிகள். அடுத்து வளர்ப்பு முறை, படிப்பு, அறிவியல் பிரிவு, சார்ந்த அறிவியல் பிரிவு, புகையில்லை, அதனுடைய சிறப்புகள். அடுத்ததாக தாவரம், விலங்கு, அதோடைய இருசொல் பெயர், திசு வகை, முக்கியமான திசுகளான சைலம், புளோயம். அடுத்ததாக ஐந்துலக வகைப்பாடு, மூளை, மூளையுடைய பாகங்கள், பயன்கள், நரம்பு மண்டலம், அமினோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள், கண், மனிதனுடைய கண், ஊட்டச்சத்து மற்றும் குறைபாட்டு நோய்கள், மரபு சாரா வளங்கள் என்று சொல்லக்கூடிய புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், மரபு சார்ந்த வளம் என்று சொல்லக்கூடிய புதுப்பிக்க இயலாத வளங்கள், பச்சையம், புற்றுநோய், அதனுடைய வகைகள்,
சிறப்பு தன்மைகள், சுவாசம், ஒளிச்சேர்க்கை இந்த டாப்பிக்கில் தொடர்ந்து உயிரியல் படத்தில் கேட்குறேன். இந்த டாப்பிக்கை நம்ம நல்லா கவர் பண்ணாவே, டென்த் வரைக்கும் புக்ஸ் நல்லா கவர் பண்ணாவே கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணிடலாம். கண்டிப்பாக மெயின் எக்ஸாமில் முதன்மை எழுத்துல 70க்கு 70 கண்டிப்பாக படிக்க முடியும். மெயினாக இந்த பயாலஜியில் இருக்கக்கூடிய 4 கேள்வி இருக்கிற முழுமையாக வந்து கிளியர் செய்ய முடியும். 4க்கு 4 முழுமையாக பெற முடியும் வரக்கூடிய போலீஸ் தேர்வில். அதே போல் தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் 2023 போலீஸ் எழுத்து தேர்வுக்குரிய டெஸ்ட்டு சீரிஸ் போயிட்டு மொத்தம் 77 டெஸ்ட் இருக்குது. சப்ஜெக்ட் டெஸ்ட் ஒரு 65, ஃபுல் டெஸ்ட் ஒரு 12, மொத்தம் 77. ஆகஸ்ட் 21 ஸ்டார்ட் பண்ண மொத்தம் 77 டெஸ்ட் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த வெள்ளம் கொடுத்துருக்கோம். இது படிப்பு பிடிஎஃப் ஃபைல்ஸும் உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்ட்ராட்டஜிக்கு அண்ட் தமிழ் அண்ட் புக்ஸோடைய பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம். 555 தான் நீங்கள் பே பண்ணு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம நம்பர் ஏற்கனவே நம்ம கொடுத்துருப்போம், 9003444100. இதான் வாட்ஸ்அப் ஜிபே ஃபோன் பே நம்பர். பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் ஃபைல்ஸ் அனுப்பிச்சிருவாங்க. அதேமாதிரி கடந்த டெஸ்ட் நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? தேங்க்யூ.